Hello guys, போன வீடியோல நம்ம TCLனா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோல நம்ம ஜாயின்ஸ்னா என்ன, அதோட அதுல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத மொத்தமும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜாயின்ஸ் நாம இப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளை வந்து ரெண்டு பொருளை வந்து ஜாயின் பண்றது தான் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி தான் டேட்டாபேஸில் நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணி ஒரு டேட்டாவை எடுக்கிறோம் அப்படின்னா அது பேர் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு குவரி, அதை வந்து ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ணி ரெண்டு டேபிளில் இருக்க டேட்டாவையும் நம்மளுக்கு மேட்ச் பண்ணி ஒரு டேட்டாவை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா, தனித்தனியாக ஒரு டேட்டாவும் தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அது மாதிரி கம்பேர் பண்ணி டேட்டாவை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படி எக்ஸாம்பிள்னா, இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அதில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐடி இது இருக்குது, அதுக்கு அது ரெண்டு கொடுத்தாலே நம்மளுக்கு போதும். ஓகேவா? இன்னும் நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்குது அப்படின்னா, ஸோ எம்ப்ளாயிஸ்லாம் இவங்க இருக்காங்க, இவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐடி கொடுத்தா போதும். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு டேபிளும் ஜாயின் பண்ணி அவங்களோட நேம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜாயின்ஸ் வந்து முக்கியமாக யூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம ஜாயின்ஸ் அப்படின்றது ஒரு டேட்டா ரிட்ரீவ், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிபிள் டேபிள்ஸ்லேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஜாயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஜாயின்ஸ் யூஸ் பண்ணணும்னா முக்கியமாக ஒரு கண்டிஷன் இருக்கணும். அதுக்கு என்னென்னா, மொத்தம் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ரெண்டு டேபிளாச்சும் இருக்கணும். ரெண்டு டேபிள் இருந்தால் தான் உங்களால் ஜாயின் பண்ணவே முடியும். ஒரு டேபிள் இருந்தால் அது நம்ம நார்மல் எஸ்கியூஎல் குவரின்னு சொல்லுவோம். ரெண்டு டேபிள் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு டேட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஜாயின்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஜாயின்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜாயின்ஸில் மொத்தம் ஆறு டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கிராஸ் ஆர் கார்ட்டீசியன் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செகண்ட் வந்து ஈக்வி ஆர் இன்னர் ஜாயின் சொல்லுவாங்க. தேர்ட் வந்து அவுட்டர் ஜாயின் சொல்லுவாங்க. அவுட்டரில் வந்து ஒரு மூணு இருக்குது, அதாவது லெஃப்ட் ரைட்டு ஃபுல் அவுட்டர்னு இருக்குது, அடுத்தது ஒரு செல்ஃப் ஜாயின் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மூணும் வந்து அவுட்டர் ஜாயின் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது ஒன்று ஒன்றா என்ன அது என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம், எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ஆர் கார்ட்டீசியன் ஜாயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு டேபிள் இருக்குது, அதாவது உங்களுக்கு உங்கள் ஒரு டேபிள் T1 T2 அப்படின்ற ஒரு டேபிள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், T1 T2 ஒரு டேபிள் வச்சுருக்கீங்க. இந்த ரெண்டு டேபிளையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கிராஸ் ஜாயின் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டேபிள் ஒன்னையும் டேபிள் டூவையும் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கிராஸ் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து டேபிள் T1 T2 அப்படின்ற ரெண்டு டேபிள் இருக்குது. T1 பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 இருக்குது. T2 வந்து பார்த்தீங்கன்னா ABCD அப்படின்ற ரெக்கார்டு இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து கிராஸ் ஜாயின் போடுறேன் அப்படின்னா எனக்கு அவுட் புட் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 3 × 4 12 ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த டேபிளில் 3 இருக்குது, இந்த டேபிளில் வந்து 4 இருக்குது. ஓகேவா? அப்போ 3 × 4 12 ரெக்கார்ட்ஸ், அப்போ மொத்தம் எனக்கு 12 ரெக்கார்ட்ஸ் வரும். ஓகேவா? அந்த 12 ரெக்கார்ட்ஸ் எப்படி வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு ரோ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேபிளில் இருக்க எல்லா ரோவோடையும் ஃபஸ்ட்டு இன்டூ பண்ணும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகும், 1A 1B 1C 1D அது மாதிரி கான்செப்டில் வந்துடும். அப்போ மொத்தம் 4 ரோ நம்மளுக்கு இதில் கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த செகண்ட் ரோவை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நம்மளுக்கு வந்து இதே மாதிரி நம்மளுக்கு டேட்டாவோட மல்டிப்ளை பண்ணும். அப்போ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 2A 2B 2C 2D, அப்போ மொத்தம் 8 ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த 1 ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 2 ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 8 ரெக்கார்ட்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் 3 பண்ணோம், அப்போ மொத்தம் நம்மளுக்கு வந்து 12 ரெக்கார்ட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இது மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ 1 வந்து ஒரு 4 ரெக்கார்ட் இருக்குது, அதுமாதிரி 2 வந்து ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 3 வந்து 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் டேட்டாவை மல்டிப்ளை பண்ணி டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கிராஸ் ஜாயின் இல்லைனா கார்ட்டீசியன் ஜாயின் போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு எக்ஸாம்பிளோட நம்ம இதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது இதுதான் அதோட குவெரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எதை செலக்ட் பண்ண போகிறோம், காலம்ஸ் செலக்ட் க்ளாஸில் என்னெல்லாம் வரணும் அப்படின்னா மொத்தம் காலம் நேம் தான் வரணும். நம்மளுக்கு எந்த டேபிளில் வேணால் இருக்கலாம் காலமு, அந்த காலம் நேமை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஃப்ரம் கிளாஸில் எப்போயுமே டேபிள் நேம் தான் இருக்கணும். ஓகே, அதனால் ஃப்ரம் கிளாஸில் வந்து டேபிள் நேம் நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன கண்டிஷன் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ரேஷன் தான் நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து கிராஸ் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ் ஜாயின் அப்படின்னு கொடுக்கணும். இதில் வந்து கார்ட்டீசியன் ஜாயினிங் கொடுக்க தேவையில்ல, கிராஸ் ஜாயின் கொடுத்தாலே போதும். ஓகேவா? கார்ட்டீசியன் ஜாயின்ன்ற ஒன்று கிடையாது, ஆனால் அது பேர் வந்து கிராஸ் ஜாயின் இல்லை கார்ட்டீசியன் ஜாயின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சின்டெக்ஸில் எழுதும் போது கிராஸ் ஜாயின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும், கார்ட்டீசியன் ஜாயின் சொல்லி எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ எழுதிட்டு எந்த டேபிள் செகண்டாக ஒரு டேபிள் நீங்கள் கொடுக்கணும், அந்த டேபிளோட நேமை இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம்.
என்கிட்ட ஃபஸ்ட்டு T1 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, அடுத்தது T2 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, ஓகேவா? ஸோ T1 டேபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3 இருக்குது. T2 ரெக்கார்ட்ஸில் வந்து ABCD அப்படின்ற ஒரு 4 ரெக்கார்ட் இருக்குது, ஓகே. இப்போ நான் வந்து இதை கார்டிசியன் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் T2 வந்து நேம் இருக்குது, நேம்ன்ற ஒரு காலம் இருக்குது. T1 பார்த்தீங்கன்னா ஐடின்ற ஒரு காலம் இருக்குது. நான் இப்போ இந்த ரெண்டு காலமே நான் எடுக்கிறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்னென்ன டேபிள்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், ஓகேவா? ஃப்ரம் கிளாஸ், ஃப்ரம் கிளாஸில் நம்மளுக்கு என்னென்ன டேபிள் இருக்குது, T1 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. அடுத்தது என்ன டேபிள் இருக்குது, T2 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, ஓகேவா? ஓகே, ரெண்டு டேபிள் நம்ம போடாச்சு. இதுக்கு நடுவில் வந்து நம்ம கிராஸ் ஜாயின் போடணும், ஓகேவா? ஸோ அதனால் கிராஸ் ஜாயின், ஓகே, கிராஸ் ஜாயின் போடாச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து காலம் வேணும், எந்தெந்த காலம் வேணும் அப்படின்றத நம்ம இப்போ மென்ஷன் பண்ணோம். எனக்கு வந்து T1 இருக்க ஐடி காலம் எனக்கு வேணும், ஓகேவா? ஸோ அதனால் ஐடி காலம் கமா. எனக்கு T2 இருக்க நேமுன்ற ஒரு காலம் இருக்குது, அந்த நேம் காலமும் எனக்கு வேணும், ஓகேவா? ஸோ அதனால் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? இது வந்து ஒரு ஒரு காலம் இருக்கிறனால நம்ம ஜஸ்ட் நேம் ஐடி அப்படின்றத எடுத்துகிறோம். இப்போ மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது, இல்லை மல்டிபிள் டேபிளில் நீங்கள் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த காலம், இப்போ இதே நேம்ன்றது இன்னொரு டேபிளையும் இருக்கும். அப்போ நீங்கள் வெறும் நேமுன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு டேபிளில் இருக்க நேமும் மேட்ச் ஆக அடி வாங்கி உங்களுக்கு எந்த டேபிள்லேருந்து நேம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்கிள் டேட்டா பேஸ்க்கு தெரியாது. நம்ம கரெக்டாக இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டேபிள்லேருந்து தான் இந்த நேம் எடுக்கணும்னு நம்ம சொன்னோன்னா ஆரக்கிள் தெரியும், கரெக்டாக அந்த நேம் எடுக்கும். நம்ம வெறும் மொட்டையாக நேம்னு கொடுத்துட்டோம்னா அதால் எப்படி எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றது தெரியாது, அதனால் நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேபிளுக்குலாம் வந்து ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துருவோம், ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பின்னு ஒரு அலியாஸ் நேம் கொடுக்கலாம், இந்த T1 வந்து ஏ அப்படின்ற ஒரு அலியாஸ் நேமை நம்ம கொடுத்துடலாம், ஓகேவா? அப்போ நம்ம இப்போ சொல்லலாம் எனக்கு இந்த ஏ அப்படின்ருக்க அதில் இருக்க ஐடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ A.ID. அதே மாதிரி எனக்கு பின்ருக்க டேபிளிலருந்து எனக்கு நேம் எடுத்துகிட்டு வா. அப்போ நம்ம பர்டிகுலராக இந்த டேபிளில் இருக்க இந்த நேம் காலம் ஒண்டி எடுத்துகிட்டு வா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரோம். இப்போ நீங்கள் இந்த 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 சினாரியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபி அந்த காலம் வழியாசோ நீங்கள் எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் உங்களுக்கு டேட்டா வந்துடும். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது ரெண்டே ரெண்டு காலம் தான் வச்சிருக்கோம், அதனால் வந்துடும். மல்டிபிள் இதில் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி கொடுத்தா தான் உங்களால் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எரர் எதுவுமே வராமல் இருக்கும், ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரியே இது கூட போயிட்டு 4 வாட்டி இது போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கு, 2 வந்து 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கு, 3 வந்து 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிராஸ் ஜாயினோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது நீங்கள் ரெண்டு டேபிள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு டேபிளையும் வந்து அது வந்து மல்டிப்ளை பண்ணிடும், மல்டிப்ளை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை உங்களுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்கும், ஓகேவா? இது வந்து மோஸ்ட்ல யாரையும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கிராஸ் ஜாயினா என்ன, கார்டிசியன் ஜாயின்னா என்ன அப்படின்றத ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் சொன்னேன், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிராஸ் ஜாயின். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்பவுமே சின்டாக்ஸ் இந்த மாதிரி ஜாயின்ஸ்க்குலாம் சின்டாக்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிளாஸும் கீழே கீழே எழுதுங்க. இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் எழுதிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் எப்படி கோடு எப்படி இருக்குன்றதை உங்களால் பார்க்க வியூ பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ நீங்கள் இது மாதிரி கிளாஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கீழே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் அது மாதிரி எப்போ கோடு எழுதினாலும் ஸோ இது மாதிரி லைனாக எழுதுங்க. இங்கெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக கிளாஸ் எழுதுங்க, இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிஷன் எழுதுங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் எழுதி வச்சு எழுதி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் கிராஸ் ஜாயினோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னர் ஜாயின் ஆர் ஈக்வி ஜாயினாக என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.